அரசன் அப்படின்னா அவன் இறைவனுக்கு ஒப்பானவன்கிறது திருக்குறள் தீர்ப்பே. இந்த அரசுக்கு தான் இந்த பொருள்கள் அனைத்துமே சொந்தமானது. அவங்க நினச்சாங்கன்னா அது எந்த நம்ம பரம்பரை இடமா இருந்தால் கூட சரி, பிராமணர்கள் கையிலும் மடாதிபதிகள் கையிலும் ஜமீன் கையிலும் இந்த கோயில் போச்சு. போன பிறகு நடக்காத அட்டூழியம் எதுவுமே கிடையாது. ஜக்கி என்பவர் பாவம் பிறப்பிலேயே நான் பிராமணன் அல்லன்னு சொல்லியிருக்காரு ஒரு சமயத்தில். அப்புறம் பிராமணர்களையெல்லாம் கண்டபடி திட்டியிருக்காரு. அப்புறம் கோயில் வழிபடுறதுக்கு கோயில் அவசியமே கிடையாதுன்னு இருக்காரு. கோயில் வந்து வழிபடுறதுக்கே இல்லைன்னு இருக்காரு. அவருக்கு வந்து என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம், எத்தனையோ பிறவிகளில் அவர் செய்த புண்ணியம் போல இருக்க அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம், குருட்டு ராஜயோகம். அந்த ராஜயோகம் வந்து மோடிகிட்ட கொண்டு போய் விட்டுருக்குது. இப்போ அவர் மோடியினுடைய கை ஆள். உலகில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் ஜக்கி வாசுதேவ் இந்தியாவினுடைய புரோக்கர். அது ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு மகா பெரிய யோகி. அந்த யோகி வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அதை வந்து அரசுடைமையாக்கணும்னு நாங்கள் சொல்லலை. அந்த இடம் வந்து தமிழர்களுக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் அங்கே நடக்கிறது. ஜக்கிக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதிலும் ஜக்கிக்கும் தமிழர்அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. தமிழ்நாட்டில் வந்து இப்போ சமீபத்தில் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோவில்கள் வந்து அரசுக்கிட்ட இருக்கணுமா இல்லை பக்தர்கள்கிட்ட இருக்கணுமா? அரசுக்கிட்ட தான் இருக்கணும். ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானது. இந்த அதாவது நம்ம வீடாக இருந்தால் கூட நம்ம வீட்டு நிலத்தில் அடியில் புதையல் இருக்குது அப்படின்னா அதை நாம் எடுக்க முடியாது. அரசாங்கம் தான் எடுக்கணும். ஒரு சந்தன மரத்தை நாம் வளர்த்தோம்னா கூட அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தான் அதை வெட்டணும். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புதையலுக்கோ அல்லது ஒரு மரத்துக்கோ அதில் கை வைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைங்கிற போது கோயில், அதாவது திருக்குறளில் அரசனையும் இறைவனையும் ஒரே மொழியில் சொல்கிறார் திருவள்ளுவர். இறை அப்படிங்கிறார். இறையிலி அப்படின்னா வரி, அரசு வரின்னு அர்த்தம். இப்போ அரசன் வந்து இப்போ ஜனநாயக நாட்டில் அரசன் ஆள்றவன் எப்படி வேணால் இருக்கிறான். அவனை ஒரு தனி மனிதனை பற்றி நான் பேச வரல. அரசன் அப்படின்னா அவன் இறைவனுக்கு ஒப்பானவன்கிறது திருக்குறள் தீர்ப்பே. அந்த வகையில் இந்த அரசுக்கு தான் இந்த பொருள்கள் அனைத்துமே சொந்தமானது. அவங்க நினச்சாங்கன்னா அது எந்த நம்ம பரம்பரை இடமா இருந்தால் கூட சரி, காலி பண்ணுனா பண்ணணும். அப்படி இருக்கையில் கோயில் அப்படிங்கிறது மக்கள் கட்டியது, அரசாங்கம் கூட எல்லா கோயிலும் கட்டலை. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க கூடிய இன்றைக்கு அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய 40,000 கோயில்களும் அரசர்களால் கட்டப்பட்ட கோயில். வெள்ளக்காரன் காலத்திலேருந்து அரசு கையில் தான், ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து அரசு கையில் தான், பிறகு வெள்ளக்காரன் கையிலேருந்து காலத்தில் அரசு கையில் தான். அதன் பிறகு வெள்ளக்காரனுக்கு நம்முடைய வழிபாட்டு முறைகளும் நம்முடைய பண்பாடுகளும் நம்முடைய எதுவுமே தெரியாத காரணத்தினால பல சிக்கல்கள் ஏற்பட்டது. அதனால் அதை அப்போது எடுத்து அதை மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. அப்படி வந்தபோது அது மடாதிபதிகளிடத்திலும் அந்த ஊர் பெரியவர்கள் அப்படிங்கிற பேரில் நேரடியாக இயக்காமல் எல்லோரையும் மக்களை, அதாவது முதுகுக்கு பின்னால் நின்று இயக்குவது தான் எப்போதுமே ஆரிய பிராமணர்களுடைய பழக்கம். அந்த வகையில் பிராமணர்கள் கையிலும் மடாதிபதிகள் கையிலும் ஜமீன் கையிலும் இந்த கோயில் போச்சு. போன பிறகு நடக்காத அட்டூழியம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நடந்தது. பக்தன் அப்படின்னு இப்போ ஜக்கி வாசுதேவ் சொல்கிறார. எவன் பக்தன்? ஒரு மனிதனை பக்தன் என்கின்றது எந்த அளவுகோளின் அடிப்படையில் பக்தன்னு தீர்மானம் பண்ணுறது கிடையாதுல்ல. ஒருத்தனை பக்தன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு என்ன அளவுகோல் இருக்குது அல்லது என்ன தகுதி இருக்குது? அவன் பக்தனா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? பக்தி என்பது உள்ளே இருக்கிறது. கடவுள் என்பது எப்படி உள்ளே இருப்பதோ அதே போல் அவனுடைய பக்தியும் இந்த மணி போட்டுக்கிறதுனாலையோ பட்டை அடிச்சுக்கிறதுனாலையோ பக்தி வெளிப்படாது. பக்தி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவன் உள்ளம் எப்படி இருக்குது, அவன் உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருந்தால்தான் அவனுக்கு பக்தி இருக்கும். அவன் உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்காருங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாதே.
அதனால ஒரு மனிதனுக்கு இவன் பக்தன் அப்படினாலாம் எவனையுமே சொல்ல முடியாது இவனுக்கு பக்தி இல்லைன்னு எவனையும் சொல்ல முடியாது இப்படி அடையாளம் காண முடியாத ஒரு பெயரை சொல்லி அவர்களிடம் கோயிலை கொடுக்க வேண்டும்னா என்ன அர்த்தம் இந்த கோயிலை வந்து பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கற கோரிக்கை வந்து பின்னாடி வந்து அரசியல் பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மணியேசன் ஐயா சொல்லிருக்காங்க ஜக்கி வந்து ஆர்எஸ்எஸ் இன் குரலா ஒலிக்கிறான்னு சொல்றாங்க சோ யார பார்த்தாலும் முத்திர குத்துறது சரியா இது வந்து ஜக்கியுடைய கோரிக்கையில அரசியல் பின்புலம் எதுவும் இருக்கா ஜக்கி யாராவது ஏக்குறாங்களா கண்டிப்பா இருக்கு அதாவது யாரையும் முத்திர குத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது தமிழர்களுக்கு யாருக்கும் எந்த முத்திரையும் குத்தி பழக்கமும் கிடையாது அவசியமும் கிடையாது ஏன்னா நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இவற்றை அடைகின்ற வழியை காட்டியிருக்கிறார்கள் இலக்கியங்களை காட்டியிருக்கிறார்கள் நீதிநெறி நூல்களை கொடுத்திருக்கிறார்கள் எல்லா செல்வங்களையும் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருக்காங்க கொடுத்திருக்காங்க அதனால யாரையும் ஒரு முத்திரை குத்தி இவனால் எனக்கு இது அவனால் எனக்கு இதுன்னெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது அது தேவையும் கிடையாது ஆனால் ஜக்கி என்பவர் பாவம் பிறப்பிலேயே நான் பிராமணன் அல்லன்னு சொல்லியிருக்காரு ஒரு சமயத்தில் அப்புறம் பிராமணர்களையெல்லாம் கண்டபடி திட்டியிருக்காரு அப்புறம் கோயில் வழிபடுறதுக்கு கோயில் அவசியமே கிடையாதுன்றிருக்காரு மனிதனுடைய வழிபாட்டுக்கு கோயில் அவசியம் இல்லைன்றிருக்காரு கோயில் வந்து வழிபடுறதுக்கே இல்லைன்றிருக்காரு அவருக்கு வந்து என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு அவருக்கு தெரியலை அவர் பாவம் ஏதோ மைசூரில் ஒரு கண் மருத்துவருக்கு மகனாக பிறந்திருக்காரு அவர் ஆங்கில கல்வி தான் படிச்சிருக்காரு அவர் பிறந்த சமூகத்தினுடைய பாரம்பரியமும் அவருக்கு தெரியாது தமிழ் பண்பாடுகளும் அவருக்கு தெரியாது அவருக்கு பாவம் குருட்டு பூனை விட்டத்தில் தாவன மாதிரி ஏதோ எத்தனையோ பிறவிகளில் அவர் செய்த புண்ணியம் போல இருக்க அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் குருட்டு ராஜயோகம் அந்த ராஜயோகம் வந்து மோடிகிட்ட கொண்டு போய் விட்டுருக்குது இப்போ அவர் மோடியினுடைய கை ஆள் மோடியினுடைய புரோக்கர் உலகில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் ஜக்கி வாசுதேவ் இந்தியாவினுடைய புரோக்கர் இந்த புரோக்கர் வந்து கோடி கோடியாக மில்லியன் பில்லியன் அந்த கணக்கில் டன் கணக்கில் பணத்தை பிஜேபிக்கு சம்பாதிச்சு கொடுக்குறார் இப்போ வந்து அவரை நான் ஆர்எஸ்எஸ்கார ஆளுன்னும் பிஜேபிக்கார ஆளுன்னு நான் சொல்லலப்பா ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது அவருடைய செயல்பாடுகள் அதாவது காவிரி நீருக்காக நாங்கள் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருந்தா பட்டினி கடந்து பசி கடந்து அடிபட்டு உதப்பட்டு நாங்கள் காவிரி தண்ணிக்கு எங்களுடைய உரிமை அது காவிரி நீர் என்பது எங்களுடைய உரிமை எங்களுடைய சங்க இலக்கியங்களில் காவிரிங்கிற சொல்லி இல்லாமல் ஒரு இலக்கியமே கிடையாது அந்த காவிரிங்கிறது எங்களுடைய பிறப்புரிமை அதற்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கையில் இவன் வந்து நெடுக மரத்தவையே மாதம் பன்னெண்டு மாதமும் தண்ணி கூடணும்னு மடை மாற்றம் செய்கிறான் இதெல்லாம் இவனுக்கு தேவையில்லாத வேலை இவன் யார் தமிழனுக்கு வழி நடத்த ஆள் இல்லையா தமிழனுக்கு தெரியாதா வழி நடக்கிறதுக்கு எந்த வழியில் இப்போ வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு தமிழனுக்கு தெரியாதா இவன் தமிழனுக்கு யோசனையெல்லாம் சொல்ல வேண்டிய ஆளே கிடையாது அதனால் இவர் வந்து யார் அப்படின்னு நம்ம இந்த ஒரு பத்து நிமிஷம் பேச்சில் அடையாளம் காட்ட வேண்டியதில்லை அவரை வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே அடையாளம் தெரியுது அவர் யாருன்னு தெரியுது ஜக்கிய ஆன்மீகவாதியை நீங்கள் ஒத்துக்கல ஏற்றுக்கல கண்டிப்பாக ஜக்கிக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதிலும் ஜக்கிக்கும் தமிழர் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது ஜக்கிக்கும் சித்தாந்தத்துக்கும் தொடர்பு கிடையாது ஜக்கிக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்பு கிடையாது ஜக்கி ஒரு ஆன்மீகவாதியாக அல்ல ஒரு போலி ஒரு ஆட்டக்காரன் அவ்வளோதான் விரும்புகிறேன் ஈஷா யோகா மையத்தை வந்து அசுரமையாக்கணுங்கிற கோரிக்கையை வந்து நீங்களாம் முன் வச்சுருக்கீங்க அது வந்து சிவநெறிக்கு எதிராக கட்டப்பட்ட கோவிலும் நீங்களாம் சொல்கிறீங்க நெறிக்கு எதிராக கட்டப்பட்ட கோவில் அரசுடமையாக்கணும்னு சொல்கிறீங்களே ஏமா அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னா அது கோயிலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது இப்போ ஒழுக்கக்கேடான ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துக்குள்ள சாதாரணமாக யாரும் போக முடியலை அப்படின்னா அதை அரசுடைமை ஆக்கிடணும் அப்போ அதை ஒழுங்குபடுத்தும் அரசு அவ்வளோதான் அது ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு மகா பெரிய யோகி அந்த யோகி வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு அதை வந்து அரசுடமையாக்கணும்னு நாங்கள் சொல்லலை அந்த இடம் வந்து தமிழர்களுக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் அங்கே நடக்கிறது அங்கே வந்து யானை வழித்தடம் மறிக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்து ஏழைகளுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஏழைகளுடைய வாழ்க்கை நிர்மூலப்படுத்தப்பட்டிருக்கிறது கட்டாய
ஒரு துறவு நிலை அங்க கொடுக்கப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்படி நேர்மைக்கு புறம்பான நன்மைக்கு புறம்பான தீய நிகழ்வுகள் அங்க நடக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பொருளாதார மையமா இருக்கிறதுனால அதை அரசுடைமை ஆக்கணும்னு நாங்க சொல்றோம்